திருவண்ணாமலை அருகே டெலிவரிக்காக எடுத்து செல்லப்பட்ட பதிவு செய்யப்படாத புத்தம்புது சரக்கு வாகனம் ஒன்று வழியில் லாரி மீது மோதி தீப்பிடித்ததில் அதன் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தார். திருப்பத்தூரை சேர்ந்த ஃபாசில் என்பவர் ஓசூரில் உள்ள அசோக் லைலாண்ட் வாகன தயாரிப்பு நிறுவனத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். நேற்று டோஸ்ட் வகை மினி சரக்கு வாகனம் ஒன்றை கடலூரில் உள்ள ஷோரூமுக்கு ஓட்டி சென்றுள்ளார். நள்ளிரவு 1:30 மணியளவில் திருவண்ணாமலை அருகே மகனூரப்பட்டி என்ற இடத்தில் வளைவு ஒன்றில் திரும்பிய போது எதிரே வந்த லாரி மீது வாகனம் மோதியுள்ளது. மோதிய வேகத்தில் தீப்பற்றி எரிந்த வாகனத்தில் இருந்து ஃபாசிலால் வெளியே வர முடியாத நிலையில் வாகனத்தோடு எரிந்து கருகி உயிரிழந்தார். லாரி ஓட்டுநர் போலீசில் சரணடைந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் சென்று ஃபாசிலின் உடலை மீட்டனர்.